கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா நெத்திலி மீன் குழம்பு. அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வேணும்ன்றத பாத்துடலாம் வாங்க. நெத்திலி மீன் வந்து நான் வந்து 1/2 kg எடுத்து அதை வந்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் புளி, இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட் வந்து புளி தான். நான் வந்து இதுக்கு குடம்புளி யூஸ் பண்ணிருக்கேன். கேரளாலலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா குடம்புளி, இதோ பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இதை பாருங்க இந்த மாதிரி இருக்கும், நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். இந்த புளி யூஸ் பண்ணால் மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற புளியும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் மெயின் இன்க்ரீடியன்ட். சின்ன வெங்காயம் வந்து ஒரு பவுல் நிறைய எடுத்துக்கோங்க. எடுத்து வந்து தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி உரலில் வந்து இடித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உரலில் இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் வந்து லாஸ்ட் அரைச்சி ஊற்றுறதுக்கு. மசாலா ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். அதுக்கு வந்து வத்தல், அதாவது காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு தான் காரம் எல்லாமே. அப்புறம் கொத்தமல்லி விதை, சீரகம், அரிசி கொஞ்சோண்டு, அப்புறம் வந்து கருவேப்பிலை. இவ்வளோதாங்க மசாலா வந்து ரெடி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் வந்து ஆயில் விடுறேன். ஆயில் வந்து ரொம்ப விட தேவையில்லை, சும்மா கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா வந்து மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அரிசி போட்டுக்கோங்க. அரிசி வந்து ஏன் போடுறேன் அப்படின்னா குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குதான் அரிசி போடுவோம். சில பேர் வந்து இந்த அரிசி யூஸ் பண்ணுறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அரிசி யூஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கு. இப்போ அரிசி வந்து நல்லா பொரியட்டும், அது வரைக்கும் விடுங்க. ஸோ அரிசி நல்லா பொரிஞ்சிடுச்சு. அப்புறமா எடுத்து வச்சா கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சீரகம் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். மசாலா வந்து வறுக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக வறுக்கணுங்க. தீஞ்சிடுச்சு அப்படின்னா குழம்பு சுத்தமாக நல்லா இருக்காது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்க. எப்போவுமே ஸ்டவ் வந்து ஸ்லோலேயே வச்சுக்கோங்க, கொஞ்சம் மீடியம் டு ஸ்லோலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா சீக்கிரமே வந்து ஃப்ரை ஆகிடும் கொத்தமல்லியும் சீரகமும். இது கொஞ்சம் அந்த ராஸ் மல் போடுற வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த அரோமேட்டிக் ஸ்மெல் வந்து வந்துடும், அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த லைட்டாக வந்து வறுபட்டுருச்சு, அந்த அரோமேட்டிக் ஸ்மெல் வந்து வந்துச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவும் தீஞ்சிடக்கூடாது, அதனால் பார்த்து வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க ஓரளவுக்கு வந்து லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துச்சு. வத்தலும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வந்துருக்கு. உங்களுக்கு தெரியும் வத்தலோட அந்த ஷேப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும், அப்புறமா வந்து கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துடலாம். தீயை மட்டும் விட்டுறாதீங்க, தீயை விட்டால் சுத்தமாக நல்லா இருக்காதுங்க குழம்பு. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அது மாதிரி குழம்பு நல்லா பிளாக் கலராக ஆகிடும். நீங்கள் வந்து கரெக்டாக மசாலா வறுத்தீங்கன்னா மட்டும்தான் குழம்பு நல்லா வரும். பாருங்கள் மசாலா இன்க்ரீடியன்ட் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுடுங்க. பாருங்கள் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்ச மசாலாவை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட் ஆக்கிடலாம் குழம்புக்கு. பாருங்கள் மசாலா பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி குழம்பு வைக்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம், அப்புறமா கடலை எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 100 ml மேலேயே வந்து பிடிக்குங்க. ஏன்னா மீன் குழம்புக்கு வந்து நிறைய எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காயட்டும். பாருங்க எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். இது சின்ன வெங்காயம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி இதுலேயும் வந்து அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வந்து இந்த ஸ்மெல் அந்த ரா ஸ்மெல்லாம் போய் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஸ்டவ் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இப்போது தேவையான அளவு மஞ்சள் பவுடர்,
தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொதிச்சு வரப்போ அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம். நான் புளியோட வந்து அளவு வந்து சொல்லல, ஏன்னா உங்களுக்கு என்ன டேஸ்ட் வந்து பிடிக்குதோ, புளி கொஞ்சம் கூடமா வச்சா பிடிக்குமோ இல்ல கம்மியா வச்சா, அந்த மாதிரி உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி புளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனா மீன் குழம்பு பொறுத்த அளவுக்கு புளி வந்து எக்ஸஸா இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். புளி கொஞ்சம் அதிகமா விட்டா, அதிகமா காரம் கொஞ்சம் அதிகமா இருந்தாதான் மீன் குழம்பு சூப்பரா இருக்கும். பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம புளி கரைச்சு வச்சிருக்க புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்புலி ஆட் பண்ணிருக்கிறதுனால குழம்போட டேஸ்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இப்ப நார்மலா நீங்க வீட்டுல யூஸ் பண்ற புளி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா குழம்பு வந்து இன்னும் நல்லா டார்க் ரெட்டா இருக்கும். குழம்புலி வந்து கொஞ்சம் கலர் வந்து பிளாக்கியா தான் இருக்கும், அதனால உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்க புளி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காவை வந்து அரைச்சிக்கலாம். தேங்காயுமே வந்து நல்லா ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சிக்கோங்க. அப்பதான் வந்து குழம்பு நல்லா கெட்டியாகும். கடைசியா தாங்க மீன் சேர்க்கணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க மீன் சேர்த்தீங்கன்னா ரொம்ப குழம்புல எல்லாம் கலைஞ்சிடும், ஏன்னா மீன் சீக்கிரமாவே வெந்துடும். சோ லாஸ்டா மீன் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து தேங்காய் அரைச்சி ஊத்தலாம். அது குழம்பு வந்து நல்லா கொதிச்சு அந்த ராஸ்மெல் எல்லாம் போட்டோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க குழம்புல எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த புளி வந்து நல்லா சேர்ந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். தேங்காய் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தேங்காவே போட்டது தெரியாத மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், தேங்காய் விடலாம். ஆனால் தேங்காய் விட்டால் குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் நான் தேங்காய் ஊற்றேன். சில பேர் தேங்காய் ஊற்ற மாட்டாங்க. இது வந்து நம்ம கிராமத்து ஸ்டைலில், அதாவது பாட்டி அவங்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். வேறு ஸ்டைல்லையும் பண்ணலாம், அதை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இந்த ஸ்டைல் இந்த இது மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. இது வந்து இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட் ஆகும், சூப்பராக இருக்கும் நெத்திலி மீன் குழம்பு. இப்போ தேங்காய் ஊற்றிருக்கோம், இதில் வந்து ஒரு பாயில் வரட்டும், வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபிஷ் ஆட் பண்ணலாம். பாருங்க இப்போ வந்து தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மீன் வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு ரொம்ப கிளற வேண்டாம், அந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் முங்குற அளவுக்கு மட்டும் நல்லா அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டுட்டு ஸ்டவ் வந்து மீடியம் டு லோவில் வச்சுடுங்க. ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், வச்சா மீன் வந்து ரொம்ப கலைஞ்சிடும். மீடியம் டு லோவில் வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் போதும், 5 மினிட்ஸ் கொதிச்சு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். பாருங்க 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸ்லோவில். இப்போ வந்து மீன் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இது சீக்கிரமாகவே வெந்துருங்க, போட்டோன்னே வெந்துடும். பாருங்க இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக தெரியும், நல்லா நல்லா ஸ்ப்ளிட் ஆகி தெரியும். மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதே சூட்டில் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு தாளிக்கணும், தாளித்து கொட்டிட்டு மூடி வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் விடுறேன். ஆயில் ரொம்ப விட வேணாம், ஏன்னா ஃபஸ்ட்டே விட்டுட்டு வந்தேன் அதனால். இப்போ இதில் கடுகு உளுந்து பருப்பு போடுறேன், நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சோடு கருவேப்பிள்ளைகளையும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறேன் செஞ்சு வச்சுக்க குழம்புல அழைச்சி போட்டுடலாம்.
ரொம்ப கிளறாதீங்க, கிளறினா வந்து அந்த மீன் வந்து உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரியே வச்சுக்கலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.